உனக்கு உண்டாரு, உனை மேலும் பெற்றாரு. இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு, மற்றாறு போல் இல்லை இவன் பெற்றாறு என்று, மற்றாறு போல் இல்லை இவன் பெற்றாறு என்று அகத்திலே விளையாது உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையின்றி என்னாவில் வருவாறு தாயே நீ என்னாலும் பரிமாறு. தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே, நீங்கள் கை சுத்தமானவர்கள். உங்கள் கைகள் சுத்தமாக இருப்பதை விட சத்தமாக இருப்பதே சிறந்தது. நான் சொன்ன கணித நூல்கள் எல்லாம் தொடர்ச்சியாக தம்பி வாசித்தார். அநேகமாக இன்னமும் வாசித்துக் கொண்டிருப்பார் என்றுதான் எண்ணுகிறேன். இந்த வாசிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. குழந்தையின் கண்ணாங்கிள்ளி உத்தத்தை பாகனிடம் தராமல் தனக்குள்ளேயே வைத்துக் கொண்ட யானையினை ஆசீர்வதிக்கிறது குழந்தை. இந்த ஒரு பார்வை தான் கவிஞனுடைய மிகச்சிறந்த அடையாளம் என்று கருதுகிறேன். அதனால அழகான பனிப்பூக்கள் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு பனிப்பூ அழகான எப்போதும் புத்தமுடிய பூவாக இந்த கவிதை உலகில் கண்டிப்பாக நினைத்திருக்க வேண்டும், நீடித்திருக்க வேண்டும். மன்னர் கடிகாரம் என்ற புத்தகத்துக்கு பேசி கவிதைங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் உங்களுக்கு எளிதாக விளக்கம் தரணும்னா, உலகத்தில் எல்லாவற்றையும் எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மா பாடின மாதிரி குறை இல்லாமல் அதில் நிறைய இருக்கிறது இருக்கிறத காணக்கூடிய அளவுக்கு யாருக்கெல்லாம் ரசிக்க தோணுதோ அவங்களாம் தான் கவிஞர். முதல்ல தம்பிக்கு பால்துறையை வழங்கணும்னு நினைச்சேன், சின்ன கவிதை மாதிரி படிக்கணும், அதை மறந்துட்டேன். முதல்ல படிச்சுட படிச்சுட்டேன் சொல்றேன், அதுக்கப்புறம் எடுத்தேன். இது கவிதையான் தெரியாது எனக்கு, நான் அந்த அளவுக்கு கவிதெல்லாம் கிடையாது, கவிஞர் கிடையாது. நிலவுக்கும் நிறை கொண்டு வளர்பிறையாய் வளரும் போது, அந்நிலவும் தலைமுறையும் தேய்பிறையாய் சுருங்கும் போது, வளர்பிறையோ தேய்பிறையோ வளர்பிறையோ தேய்பிறையோ என் நிலையிலும் கவிஞனுக்கு எல்லாமே பேரணும். அனைத்துக்கும் கவிகளுக்கும் ஆற்றல் உண்டு கவிஞன் ஒருவனுக்கு, இம்மண்ணுலகில் எத்தனையோ மாபெரும் கவிஞர் உண்டு, இம்மண்ணுலகில் எத்தனையோ மாபெரும் கவிஞர் உண்டு. ஆனாலும் மணல் கடிகாரம் அழகாய் மாறுபட்டு இன்று பனிப்பூக்கள் பார்த்தீவனாய் பால் உலகில் ஒளிரட்டுமே. பாலிய பாலிய என்று இந்த தாயத்தையும் பார்த்ததுமே. இது ஒரு சின்ன கவிதை தம்பிக்காக எழுதுனது. அது முன்னே பேசியிருக்கணும், நிறைய விஷயங்கள் பேசுறதுனால அதை வந்து விடுபட்டு போயிடுச்சு. இன்னும் நீங்க வளருவீங்க. இது எத்தனை இப்போ கவிஞர்கள் வந்து என்ன கவிஞர்கள் சினிமாவுக்கு சினிமாவை பார்க்கறதுன்னா அவன் தான் பெரிய கவிஞர் அப்படின்ட்டு அப்படி ஏதாவது விஷயம் இல்லை. நான் முன்னே சொல்லிருக்கேன், கவிஞர்னா எதையெல்லாம் நிறையாக குறையாக இருக்கிறதையும் நிறையா நினைச்சு ரசனை அதை ரசிக்கிற தன்மைக்கு அவங்க தான் கவிஞர். அதான் இல்லாத போனா கூட எனக்கு ஒரு ரசிக்கும் தன்மையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை நேசிக்கக்கூடிய பக்குவமும் அந்த எண்ணமும் இருந்ததுனால தான் நான் என்ன பண்ணினேன், அந்த திருநங்கைகளிலிருந்து மாறுபட்டு தாய் அப்படிங்கிற தாய்மொழிங்கிற ஒரு அங்கீகாரத்தை என்னால் பெற முடியும். அதனால எழுத்தாளர்களுக்கு எப்போதுமே மகத்துவம் குறையாது, அது தம்பி பார்த்தீங்க நிச்சயமா இருக்கும். இந்த கவிதை மன்றம், இந்த கவிதை மன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்க அடுத்த கட்ட நகர்வுக்கான முயற்சிகளை முன்னெடுத்துட்டு இருந்தீங்க. யாரும் யாரும் சாஸ்வதம் இல்லை. சாஸ்வதம்னா என்ன, நம்ம இருக்கிறாங்கன்னா நம்ம என்னுடைய கூடவே பயணிப்பாங்க, இல்லை நம்ம இருக்கிறாங்கன்னா அவங்க என்னுடைய கூடவே பயணிப்பாங்க அப்படிங்கிற விஷயமும், நம்ம அவங்க தான் நம்ம தீர்மானிக்கணும் அப்படிங்கிற விஷயமும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. உன்னுடைய தகுதியை நீதான் தீர்மானிக்க வேண்டும். எதில் உட்கார்ந்து இன்னொருத்தர் தீர்மானிக்கவே கூடாது. பார்த்திபன் பனிப்பூக்கள் பார்த்திபன் மாதிரி தான். ஏன்னா அன்னைக்கு பார்த்திபன் சொன்னாலே
திரையில பாத்தீங்கன்னா பார்த்திபன் அடுக்குமுறையில பேசி அழகா கவிதையை பண்ணுவாரு. அதே இங்க ஒரு பார்த்திபன் இருக்கார். இவருடைய வளர்ச்சி இந்த உலகம் ஒத்து பார்க்க வேண்டும் என்று எல்லோரும் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் விடைபெற்று நன்றி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழல். இந்த அருமையான மழை பொழுதிலே இனிமையான ஞாயிற்றுக்கிழமையை இலக்கியத்திற்காகவும் எங்கள் அன்பு தம்பி பார்த்திபனுக்காகவும் தியாகித்து வந்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களே உங்களுக்கு முதலாவது வணக்கம். இளவல் பார்த்திபன் அவர்களே, கவிதை மன்றம் என்றாலே ராஜா. அவர் கவிதைக்கு மட்டுமல்ல, மன்றத்திற்கு மட்டுமல்ல, எல்லோரது இதயங்களிலும் ராஜாவாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் அன்பு தம்பி பொன் ராஜா அவர்களே. எனது பணியான நூலாய்வினை தொடங்குகிறேன். பார்த்திபனின் மணல் கடிகாரம் இந்த நூலை வாசிக்க துவங்கினேன். எனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியான 140 பக்கங்களை வாசித்தேன். அடுத்த பகுதியை அன்பு சகோதரி முனைவர் ஷகிலா பானு அவர்கள் ஆய்வுரை செய்ய காத்திருப்பதால் எனக்கு ஒதுக்கப்பட்ட 40 பக்கங்களை முதலில் வாசித்தேன். பிறகு ஆவல் மிகுதியால் அடுத்த 40 பக்கங்களையும் வாசித்தேன். அதே தவறில்லை, ஆய்வுதானே செய்யக்கூடாது என்பதால். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஏன் இவர் பெயரை பனிப்பூக்கள் என்று வைத்திருக்கிறார்? அக்னிப்பூக்கள் பார்த்திபன் அல்லவா இவர் என்ற முடிவுக்கு வந்தேன். இன்றைக்கு புதுமாப்பிள்ளையாக அமர்ந்திருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்களுக்கு 22 வயது பிராயம். 32 வயதில் பாரதிக்கு உள்ள அத்தனை மூத்த ஆளுமையும் அவரிடம் தெரிகிறது. வார்த்தைகள் அவரிடம் விளையாடுகின்றன. ஏனென்றால் அவர் வார்த்தைகளுடன் விளையாடுகிறார். கவிஞர் ஓஸ்வர்த்தி சொல்லுவார், கவிதை என்றால் என்னவென்று. உள்ளத்து உணர்ச்சிகளை உணர்ச்சிகரமாக அமைதியான தருணத்தில் வடிவமைத்து தருவதே கவிதை என்று சொன்னான் ஓஸ்வர்த்தி. நான் தமிழ் இலக்கியங்களை பேடுபவன், கொண்டாடுபவன், போற்றுபவன் இருந்த போதிலும் எனக்கு என்னவோ ஆங்கில போதும் உபோகம் இல்லாத இருந்தாலும் கூட இந்த கவிதைக்கான விளக்கம் மிகவும் பிடித்து போய்விட்டது. ஆழமான உணர்ச்சிகளை உணர்ச்சிகரமான சூழலில் அமைதியான முறையில் வெளிப்படுத்தும் எதுவுமே கவிதைதான். அது சங்ககால கவிதைகளாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த மரபு கவிதைகளாக இருக்கட்டும், நம் காலத்து மானபாடி கவிஞர்களான அப்துல் ரஹ்மான், மீரா போன்றோருடைய கவிதைகளாக இருக்கட்டும், இப்போது வந்திருக்கக்கூடிய குட்டி ரேவதி, மனுஷபுத்திரன் போன்ற நவீன கவிஞர்களாக இருக்கட்டும், எல்லோருமே வெளிப்படுத்துபவை உணர்ச்சிகள், உணர்ச்சிகள், உணர்ச்சிகள். தேவி அம்மா அவர்கள் சரியாக சொன்னார்கள். இந்த உணர்ச்சியான எழுத்துக்கள் தான் நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தது. இந்த உணர்ச்சியான எழுத்துக்கள் தான் நமக்கு சமுதாய விடுதலையை பெற்றுத்தந்தது. அந்த உணர்ச்சியான எழுத்துக்கள் தான் நம்மை எல்லா தீங்குகளிலிருந்தும் இனிமேலும் காக்க போகிறது. அந்த மிகப்பெரிய கடப்பாடு ஒரு கவிதைக்கு உள்ளது. அந்த கவியனுக்கு உரிய அந்த பகுதியை, அந்த பங்கை, அந்த சிறப்பை மிகச் சிறப்பான முறையில் செய்திருக்கிறார் தம்பி பார்த்திபன் அவர்கள். 40 பக்கங்கள் என்று பிரித்துக் கொண்டோம் நானும் சகோதரி முனைவர் ஷகிலா பானு மேடம் அவர்களும். அதில் எனக்கு வாய்த்த அதிர்ஷ்டத்தை பாருங்கள், இந்த தலைப்பு கவிதை 40 பக்கத்தில் வந்திருக்கிறது. உள்ளபடியே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மணல் கடிகார், மணல் துகள்களில் நிரம்பிய மணல் கடிகார், நீரை பற்றி கொள்ளா மணல் துகள்கள் புத்தனின் பிரதிநிதிகளாய் பிரதிபலித்தது. அணு அணுவாய் கரைந்த நேரங்கள் துகள் துகளாய் ரசிக்கப்பட்டு உயிர்க்கப்பட்டது. சட்டமில்லா நேரம் சட்டென்று உலுக்கியது. இளைஞர் காலத்து காலமாய் இறைந்து சிதறியது மணல் துகள்கள். மணல் கடிகாரம் மீண்டும் சுழன்றது. இளவேநீர் காலமாய் நிரம்பி தூத்து குழுங்கியது மணல் துகள்கள். கடிகாரம் மீண்டும் சுழலும். கவிஞரின் எதிர்பார்ப்பு கடிகாரம் மீண்டும் சுழலும்.
ஏங்குளிமீர் ஞானத்தில் இருளாற்றும் அங்கவற்றும் மின்னேர் தனியாழி வெங்கதிரும் ஏறைய தண்ணீர் இல்லாத என் தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த அறையில் கூடியுள்ள அனைவருக்கும் எனது தனிமன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தேவி அக்கா பேசுறதுலேருந்து எனக்கு அவங்க பேச பேச நான் படித்த தமிழ் தான் எனக்கு நிறைய நினைவுக்கு வருது. அதில் ஒன்று நான் சொல்லிட்டு ஆசைப்பாங்க. திருமந்திரம் எழுதின திருமூலர் சொல்வார், உண்ணும் போது யாவருக்குமா ஒரு கைப்பிடி அப்படிவார். நீ இறைவனை வணங்குறது ஒண்ணு மட்டும் போதும், நீ சாப்பிடும் பொழுது உன்னுடைய சாப்பாட்டுல இருந்து ஒரு கைப்பிடி அரிசி கொடுத்தீங்கன்னா அதுதான் இறை வழிபாடு செய்வார். அதை வந்து அக்கா பேசும்பொழுது எனக்கு அந்த வார்த்தை தான் நினைவுக்கு வந்தது. ஈயாத புல்லர் இருந்தென்ன போய் என்ன, எட்டி மரம் காயாது இருந்தென்ன காய்த்து பலன் என்ன அப்படிவார். ஈயாத புல்லர் இருந்தா என்ன போனா என்ன, எட்டி மரம் விஷச்செடி அது காய்ச்சாதான் என்ன காய்க்காதான் என்ன, அதனால யாருக்கும் எந்த பங்குமே இல்லையே அப்படிங்கிறத நான் பார்த்தா சொன்னேன். அவங்க வந்து அதை உரைநடை வடிவில் வாசகமாக சொன்னாங்க. இன்னொரு விஷயம் தான் அவங்க நிறைய எனக்கு இப்போ நான் வந்தது பணிப்புகள் பார்த்திபன் தம்பியோடைய திறனாயிருக்கு தான் இருந்தாலும் அவங்கள சொல்றது நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாட்டு திருமூலருடைய பாடல் உங்களுக்காகவே நினைக்கிறேன். படமாட கோவில் பகவத் குன்றியில் நடமாட கோவில் நம்பர் கண்டாரா, பட வடிவில் சிலை வடிவில் இருக்கிற கடவுளுக்கு நீங்க என்னதான் கொடுத்தாலும் செஞ்சாலும் அது எவ்வளவு மூலையில நடமாடிட்டு இருக்கிற ஒரு ஏழையினுடைய பசியினை தீர்க்கவே தீர்க்காது. ஆனால் நடமாட கோவில் நம்பர் குன்றியில் படமாட கோவில் பகவத் கண்டாமே இதைத்தான் அவங்க செஞ்சு. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அதுதான் எனக்கு இந்த ஆசை வந்து கனவு ஆசை சொல்ல ஒரு கனவு. தேவியை பார்க்கறது ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் பேசினாங்க, ஆனா அப்ப இருந்தது வந்து அப்படி இல்லை. அவள் ஒரு உறவினராக காவி நண்பராக காவி எது இருந்தாலும் யார்த்தையும் காவியோட அவர்கிட்டே காப்பேன். அவளை தட்டி கொடுத்து ஒவ்வொன்றும் ஊட்டப்படுத்தி சூழ்நிலைக்காக எல்லாரும் ஊட்டப்படுத்தி இந்த அளவுக்கு இங்கே கல்வி கொண்டோம் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இங்கே வரக்கூடாத ரவி சார் அவரும் சின்ன வயசுல ஒரு அவரை பத்து வருஷமா இருந்தார், அவரும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் அப்ப வந்து அப்படியே எழுதிட்டு இருந்தேன் ஊட்டிருந்தேன். அப்ப அவங்களும் சில தொழில் விஷயங்கள் போயிட்டாங்க. அப்போ கல்விக்கு ஒரு அதெல்லாம் நான் எழுதுவேன் அப்படியே ஊட்டிட்டே இருந்தேன். ஆனா என்னதுலயும் எழுதுறதும் இல்லை, அது நான் எழுதிட்டே இருந்தேன். அது நிறைய பேர் அந்த கல்வியில எனக்கு படம் கிடைக்க போறேன்னு கேட்டாங்க. சார் கேட்டது படம் கிடைக்கிறதும் எது கிடைக்கிறதோ எனக்கு பிடிச்ச ஒண்ணுன்னு நான் செஞ்சுட்டே வரேன். யாருமே என்ன சொல்றாங்க பணத்துக்காகவோ எதுக்காகவோ எதுக்காக நிறைய எழுதி வந்திருக்கீங்க அதெல்லாம் சொல்றேன். என்ன மாதிரியே ஒரு எதை பிடிக்கலாம் செஞ்சுட்டே இருக்கேன், அது வந்து பணம் கிடைக்கவே இல்லை அதுக்காக பார்க்காதீங்க. அந்த வந்து எல்லாரும் சொல்லியாகணும் கவிதை பண்ண சரியாகணும் கவிதை பண்றது கதைக்குரியா என்ன சொல்றேன் கவிதை பண்ண அறிவு வந்தது கவிதை பண்ற கவிதை பண்ண ஒரு எழுத்து கவிதை வாழ்ந்தது ஒரு உறவுகள் எல்லாமே நிறைய உறவுகள் கிடைச்சது எனக்குள்ளே ஒரு எழுத்தை பார்த்தது. எப்ப கொண்டு கேட்டாலுமே கவிதைகள் திருத்தம் சொல்றாரு ராஜாண்ணா அதுக்கா சைலா படத்தா மாறாது
இதை வந்து எப்பவுமே நான் எழுதி வச்சுக்கிறேன். இது வந்து எப்பவும் மறக்க முடியாத ஒரு ரெண்டாவது நாள் சொல்லுங்க. ராஜாவை வந்து சொல்லியாரு, ராஜாவில் இங்கிலீஷ் சார் சகிதாவோட அசுரப்பிரியதா ஐயா எல்லாரும் சொல்லியாரு. புத்தக வாசிப்பு அதை நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு முத அப்பவே வச்சேன், வந்ததுக்கு நான் வந்து எழுதிட்டு இருக்கேன். அதை எழுத கூட சொன்னாரு, படிக்கணும் சொல்லிவிட்டாரு. அப்புறம் போய் எல்லாரும் எல்லா புத்தகம் வாங்கி இவங்களால படிச்சு முடிச்சுட்டு அப்பதான் நீ கவிதைக்கே வரணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த தாக்கம் தான் அப்புறம் நல்லபடியா எழுதும் ஒரு கடமை ஒரு பொறுப்பு இருந்துச்சு. தவறி சுத்தி காட்டினாரு. அதுலயும் சில அதுல ஆலோசனை சொல்ல எழுதுனாரு, அதுக்கு நான் தனியா சொல்லிருந்தேன். ரொம்ப நன்றி. அது போய் கவிதைகளுக்கே ரொம்ப நன்றி. நிறைய பேர் இங்க இருக்க, இங்க எதோ வராம நிறைய பேர் இருக்காங்க. இது கவிதை மட்டும் இல்ல, ஒரு இசையா இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறையா இருக்கும். தம்பி தம்பி இருக்காங்க, போராடிக்கிற ஒரு இளைஞர். யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்சு ஒவ்வொரு தமிழக டேலண்டையும் வெளிப்படுத்திட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. சிவனவாசிரியரையா அவருக்கும் ரொம்ப மரியாதைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒன்றே சொல்றேன், பொள்ளாச்சியில ஒரு சம்பவம் வச்சு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். பட் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஆண்கள் மட்டும் காரணம் இல்லை. நான் ஒன்று சொல்லியிருந்தேன், கல்விப்பாளி பிணமான பெண் சமூகம் மியூசிக்கலில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மியூசிக்கலில் நம்ம பயன்படுத்துவதை தவிர்க்கணும். பெண்கள் நம்ம தமிழ் பண்டாட்டோட நீங்க அந்த அவங்களோட கலாச்சாரத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி சொல்லச்சுன்னா நிறைய சம்பவம் நடக்கும். அது ஏற்றுக்கிட்டு நீங்க இருக்கணும். அப்படி அந்த மாதிரி ஏற்றுகிற மனப்பக்குவம் பண்ணலன்னா நீங்க தமிழ் கலாச்சாரத்துக்கு மாறணும். நல்ல உடைய நீங்க முதலில் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. தெரிஞ்சவங்க பொள்ளாச்சியில் அதிகம் பாதிக்கப்பட்டது வந்து எல்லாம் இளப்பெண்கள், எல்லாமே முகநூல் மூலியமா தான் இருந்து நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறத சொல்றேன், என்னோட பார்வையில் சொல்றேன். ஏன்னா ஒரு 200 பொண்ணுங்கன்னா அந்த பொண்ணோட வழியை வந்து எப்படி 20 வளர்த்து ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா போராட அம்மா சொன்னாங்க, வந்துட்டு அரசியல் பேசலாமான்ட்டு. அதை பேசாதனால எப்படி இருக்கு நாடு, அந்த எப்ப பேச ஆரம்பிக்கிறமோ அப்பதான் எல்லாம் மாறும். அந்த நம்ம பேச பார்த்தீங்கன்னா நீ மட்டும் பேசணும், அரசியல் பேசணும்னு வார்த்தை கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சாலும் எல்லாரும் மாற்றம் கிடைக்கும். இப்ப தக்கி வாசிதே தங்கியிருக்காரு, அது அது பேசுறது பேசியிருக்கணும். தஞ்சை பெரிய கோயில் ஒரு பெரிய சிவன் கோயில் அங்க இல்ல எங்கேயுமே. அவரு அந்த கட்டிதா சிவனை பக்தி கொண்டு கொண்டு வரணும் அவசியம் இல்லை. ஏன்னா சிவன் கோயில் எல்லாம் பத்தி அங்க ஒண்ணு கிடைக்க போறதில்ல. அதனால இன்னும் ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. எல்லாருக்குள்ள முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன பங்களிப்பு போட்டு இந்த நாட்டு கொடுங்க. நாடு உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்காதீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க மட்டும் கேட்டு தரேன் நாட்டுக்கு. அது ஒண்ணு மட்டும்தான். எல்லாரையும் போட்டுருங்க திருநங்கைகள். அவங்களுக்கு நீங்க பெரிய ஒரு எதுவும் பண்ணா, உங்க ரயில்ல வந்தாங்களோ இல்ல உங்க எதிர்க்க வந்தாங்களோ அவங்கள ஏறின பேரை மட்டும் பார்க்காதீங்க. அவங்கள ஒரு மரியாதையோட பாருங்க. நீங்க எந்த ஒரு சூழ்நிலையை எதுவுமே குடிக்கிறதா கூட அவங்க எதுவும் இல்லைன்னு ஒரு வார்த்தைன்னு சொல்லுங்க. அது போதும், நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒவ்வொன்றும் நீங்க சின்ன சின்ன அர்ப்பணி மட்டும் பண்ணுங்க, அவங்க நாடு நல்லா வரும். மியூசிக்கலி அது மாதிரி உங்க வீட்டுல பக்கத்து கொண்டு இருக்கலாம், இல்ல உங்களை ஏற்றிருக்கிறோம், இல்ல அங்க எடுத்த பேரண்ட்ஸ் ஒரு கொண்டு இருக்கலாம். எல்லாத்துக்கும் தமிழோட கல்வி கலாச்சாரத்து வாங்க தாரணி கட்ட சொல்லுங்க. இப்ப ஒரு பொண்ணு கூட கேட்டுச்சு பழச்சியில, எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, எனக்கு வந்து துப்பாக்கி இருந்து. ஆனா துப்பாக்கி கேட்டு அந்த பொண்ணுகிட்ட ஷால் இல்ல. அந்த பொண்ணுக்கு துப்பாக்கி கேட்டு அந்த பொண்ணுகிட்ட ஷால் இல்ல. அப்ப அந்த பொண்ணு எப்படி கேட்கலாம்? இது மாதிரி எல்லாத்தையும் இருக்கு, ஒவ்வொன்றா கொண்டு வரும். நன்றி.
அனைவருக்கும் நன்றி. கவிதை ஒன்றுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு புத்தகம் வெளியே வர்றதுக்குன்னா